ஜூம்ன்ற ஆப்போட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லேயே 200 மில்லியன்லேருந்து 300 மில்லியனாக அதிகரிச்சிட்டாங்க. அதோட ஸ்டாக் வேல்யூ கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாட்கள்லேயே 3 பில்லியன் டாலர்ஸ் அந்தளவு அதுக்கு மேலேயே போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம்னா இந்த லாக்டவுன். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் ஆன்லைனில் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்து மீட்டிங்ஸ்லாம் வந்து 100 மெம்பர்ஸ்க்கு மேலே கூட ஒரே நேரத்தில் பண்ணலாம் இந்த ஜூம் ஆப்பில். அண்ட் தென் வெபினார் கோர்சஸ் எல்லாருமே கோர்சஸ்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் எல்லாமே ஜூம் ஆப் பார்த்தீங்கன்னா எதுலாம் எடுக்கும்னா ப்ரௌசரில் எடுக்கும், அண்ட் தென் மொபைலில் ஆப்பில் எடுக்கும். மொபைலில் ஈஸியாக பார்க்கலாம், அண்ட் தென் சிஸ்டமில் ஆப்லேயும் பார்த்துக்கலாம் இல்லை ப்ரௌசர்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜூம் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக அதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போங்க, ஃபோனில் ஜூம்னு கிளிக் பண்ணுங்கள், ஜூம் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான். அந்த ஜூம்னு ஆப்பில் வந்து ஃபோனில் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்போ தான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். சைன் அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் கொடுக்கும். இதை கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். அந்த இமெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணதால் நான் சைன் இன் கிளிக் பண்ணிட்டு என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். என்னோடய இமெயில் ஐடி கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். சரி, இப்போ வந்து ப்ரௌசரில் அதாவது ப்ரௌசரில் எப்படி பண்ணான்னு பார்த்துக்கலாம். கூகுளில் போயிடுங்க. கூகுளில் போய் ஜூம் ஆப் டவுன்லோட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப் டவுன்லோடில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணவொன்னு உங்களுக்கே தெரியும் அது வந்து டவுன்லோட்னு கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலில் நீங்கள் இருக்கீங்களோ அதை போய் நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இவ்வளோ சிம்பிள், செம்ம ஈஸியாக வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு இதே தான். ஸோ ஃபோனில் நீங்கள் பண்ணிங்களா அதே மாதிரி தான். ஸோ எந்த எதில் வேணாலும் நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைன் இன் பண்ணிக்கிறீங்க, இதுவும் அதே தான் வெரிஃபிகேஷன் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் ஏதாவது நம்பர் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைன் அப் ஆகிடுவீங்க. நான் சைன் இன் பண்ணுறோம். ஸோ அதே கதை தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ ஈஸியாக நம்ம வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஐ ஹாவ் அ அக்கௌண்ட் ஓவர் ஹியர். ஸோ அதனால் நான் சைன் இன் பண்ணிவிட்டு ஜூம் ஆப் உள்ளே போயிடுறேன். ஸோ இந்த சைன் அப் ப்ராசஸ் ஏன் கொஞ்சம் வேகமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து ஈஸியாக சொல்லித்தரப்போகிறோம். ஸோ அதனால தான் சைன் அப் ப்ராசஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஸோ நீங்கள் பார்ப்பீங்க நம்ம வந்து நான் ஆல்ரெடி வந்து சைன் இன் பண்ணுறதால சைன் இன் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி தான் வந்து டெஸ்க்டாப்பில் விண்டோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி மீட்டிங். ஸோ வந்து மீட்டிங்னா என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நிறைய பேரை கூப்பிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் பேசிக்கலாம், வீடியோ கால் பேசிக்கலாம், அதில் வந்து நீங்கள் எதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம், எதாவது சொல்லி கொடுக்கலாம். ஸோ அது அதுக்கு என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த அந்த மீட்டிங்னு இருக்கா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வந்து நீங்கள் ஒரு மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் தட் ஸோ தட் யூ ஆர் கிரியேட்டிங் எ மீட்டிங் ஹியர். ஸோ நீங்கள் தான் ஹோஸ்ட்டு. அதுக்கப்புறம் மைக் வால்யூம் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வால்யூம்னே கொடுத்துருக்கோங்க. ஸோ லேப்பில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வால்யூம் தான் அது, அது வேணால் நீங்கள் மூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது நான் வந்து சொல்லித்தரப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு. ஸோ மீட்டிங்கை க்ரியேட் பண்ணிங்க, அந்த சேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் மீட்டிங்கை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீ யாராவது இன்வைட் பண்ணோன்னா நீங்கள் அதில் வந்து இன்வைட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உள்ளே பார்க்குறீங்க. ஸோ அங்கே இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து யூஆர்எல்லை காப்பி பண்ணுறீங்க. யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு காப்பியில் போய் எந்த குரூப்பில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா அந்த குரூப்பில் ஜஸ்ட் லைக் தட் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க அந்த லிங்க்கை. ஸோ உங்களுக்கு கிளியராகிறதாக நான் இன்னொருவாட்டி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ வந்துட்ட பிறகு நான் இப்போ வந்து மொபைலில் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மொபைலில் அதே மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களே. ஸோ என் கசின் வந்து ஜாயின் பண்ணுவான். ஸோ வாட்ஸ்அப்பில் அதேமாதிரி இருப்பாங்க. போனவொடனே நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குது, ஸோ இது இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இனிமேட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ வந்து அதில் கிளிக் பண்ணவொடனே ஜூம் ஆப்னு ஆப்ஷன் அதிலே காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகும் மொபைலில். ஸோ தட் வந்து யார் வேணாலும் மொபைலில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், இதே ப்ரொசீஜர் தான் டெஸ்க்டாப்புக்கு வரும். ஸோ ஈஸியாக இருக்கா. ஸோ இப்போ வந்து அதில் வந்து லிங்க்கை க்ரியேட் பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அவ்வளோதான் அந்த லிங்க்கை வச்சு. ஸோ சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ ஜாயின் பண்ணவொடனே அங்கே வந்து ஹோஸ்ட்டுக்கு டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்தவொடனே அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்ட் பண்ணவொன்னே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க. ஸோ இதேமாதிரி வந்து மொபைலில் வந்துடும். ஸோ நவ் யூ ஆர் கனெக்டட், அவ்வளோதான் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ வந்து தீபன் ராஜ் நீங்கள் வந்துருச்சா, இதான் என் கசின், ஃபோன்லேருந்து அவர் கனெக்ட் ஆகிருக்காரு, நான் ஹோஸ்ட். ஸோ ரைட் சைட் மேலே கார்னரில் வந்து வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்கலாம். இதை வந்து நீங்கள் வீடியோ கால் கூட பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ தீபன் ராஜ் வந்து ஓப்பன் பண்ணார்னா அவரோட வீடியோ கூட பார்த்துக்கலாம். ஃபோனில் வந்து டச் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு காலம் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் ஃபோனை. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ மியூட் வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மியூட்னா எல்லாருமே வந்து யார் பேசுறது யாருக்குமே கேட்காது. அண்ட் தென் வந்து இப்போ நீங்கள் எதாவது சொல்லி கொடுக்குறீங்க அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஹோஸ்ட்டாக இருந்து எல்லோரையும் மியூட் பண்ணலாம். இப்போ ஒரு வீடியோ கால் காமிக்கிறேன்,
லைக் வந்து ஃபோன்லேருந்து வீடியோ கால் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அதுவே நாலஞ்சு ஸ்க்ரீனாக அப்படியே காமிக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஆஸ் இட் இஸ், ரொம்ப சிம்பிள். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வீடியோ வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோட ஆப்ஷன் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எதுவாகிடும், நீங்கள் வந்து வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் எதாவது சொல்லித்தரீங்க, பட் வந்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே அமைதியாக இருக்கணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மியூட் ஆல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க் எடுத்து விட்டுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் ஃபுல்லாக நீங்கள் தான், ஆக்சுவலாக நீங்கள் தான் ஹோஸ்ட், அதனால் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக நீங்கள் தான். இப்போ அன்மியூட் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆகிடும், லைக் வந்து நீங்கள் தான் பேசுவீங்க அவங்களுக்கு கேட்கும், பட் அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஸோ நீங்கள் இப்போ எதாவது வெளில போகிறீங்க அந்த மாதிரி ஹோஸ்ட்டை மாற்றி விடணும், லைக் வந்து ஒரு செகண்ட் லீடர் மாதிரி போடணும்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து மியூட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, மியூட் கொடுத்துக்கலாம். செகண்ட் லீடர் மாதிரி இப்போ கொடுக்கணும்னா ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் என்ன இருக்குன்னா மேக் ஹோஸ்ட். ஸோ வந்து யாராச்சும் ஒரு செகண்ட் பர்சன் ஒரு லெக்சரர் வந்து இன்னொரு லெக்சரருக்கு வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா இந்த மாதிரி அவங்கள ஹோஸ்ட்டாக கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ தட் வந்து ஹோஸ்ட் அப்படியே தான் இருப்பாங்க, லைக் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து அந்த ஹோஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ வந்து தீபன் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கொடுக்கலாம்னா இதில் வந்து எங்கள் கசின் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கொடுத்துருப்போம், என்னை வந்து திருப்பி வந்து ஹோஸ்ட்டுன்னு மாற்றுவான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபோன் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருப்பி வந்து என்ன ஹோஸ்ட்டுன்னு மாற்றோன்னா இந்த சைடு மாறிடும். ஸோ இப்போதுலேருந்து நான் ஹோஸ்ட்டாக மாறிடுவேன். ஸோ தட் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு, ஹோஸ்ட்டுனா ஒன்றும் இல்லை, ஃபுல் கண்ட்ரோல் என் கையில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைனால நான் திருப்பியே சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ ஹோஸ்ட்டாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து கீழே இருக்கிற நிறைய ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து யார் கண்டக்டிங் மீட்டிங்னா பசங்க யாராச்சும் வந்து நடுவில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஹோஸ்ட்டில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, அந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறேன், இனிமேல் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிள் ஆஸ் இட் இஸ், ஃபஸ்ட் வந்து அதை சொன்ன மாதிரி மியூட் ஆல், மியூட் ஆல்னு கொடுத்துட்டு அந்த டிக் மார்க்கை தூக்கிட்டு போட்டிங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் இருக்குது. லைக் வந்து உங்களை தவிர எல்லாருமே மியூட்டாக இருப்பாங்க. ஸோ அதோட வந்து யாரும் நடுவில் சத்தம் போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது, பட் நீங்கள் சொல்கிறது கிளியராக கேட்டுகிட்டே இருப்பாங்க. திருப்பி வேணாம்னா அன்மியூட் ஆல்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஹோஸ்ட்டுக்கு வந்து நிறைய பவர்லாம் இருக்குது, லைக் வந்து ஹீ கேன் கண்ட்ரோல் த ஹோல் வெபினார். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே செக்யூரிட்டி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு லாக், ஓகே லாக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மீட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டோம் இந்த சென்ஸ் வந்து யாரும் புது ஆளுங்க வந்து வர முடியாது, திருப்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். லைக் வந்து உங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் 100 பேர்னா 100 பேர் தான் வர முடியும், அதுக்கு மேலே வர முடியாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா யூஆர் டிசேபிள் த வெயிட்டிங் ரூம். ஸோ வரும்போது வந்து வெயிட்டிங் ரூம்னா என்னென்னா வந்து அங்கே வெயிட் பண்ணுவாங்க, நம்ம ஆள் வந்து அக்செப்டுன்னு, அதாவது ஹோஸ்ட் வந்து அக்செப்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் வந்து வருவாங்க, இல்லைனா வரமாட்டாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, அவங்க அக்செப்டுன்னு கொடுத்தாதே யாராச்சும் வர முடியும், இல்லைனா வெயிட்டிங் ரூம்லேயே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து சேட் வந்து யாரும் பண்ண முடியாது, ஷேர் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது அவங்களால. அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஷேர் ஸ்க்ரீன் என்னன்னா நீங்கள் எதாவது டீச் பண்ணுறோன்னா உங்கள் ப்ரௌசரில் இல்லை ஃபோனில் வந்து நீங்கள் எதாவது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை டீச் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு ஷேர் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ வந்து நான் என் ப்ரௌசரை வந்து காமிச்சேன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஃபோனில் பார்க்கலாம், லைக் வந்து நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறது அவனுக்கு வந்து அங்கே வந்து க்ளீனாக போகும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஷேர் ஸ்க்ரீனு. ஷேர் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் வச்சு நீங்கள் மற்றவங்களை டீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேர் ஸ்க்ரீன்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து ட்ராயிங் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் பண்ணுற மாதிரி அந்த இதுவை கிளிக் பண்ணிவிட்டு லைக் வந்து மவுஸ் எதுக்குன்னா மவுஸ் வந்து சாதாரணமாக நீங்கள் அவுட்டர் உங்கள் ப்ரௌசர் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மவுஸ் ஆப்ஷன், மிச்சம் எல்லாமே வந்து இன்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஹலோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இதுவும் நீங்கள் கொடுக்கலாம். லைக் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் டீச்சிங் அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிள் ஆஸ் இட் இஸ். அந்த வந்து ட்ராயிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வந்து இஃப் ஐம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் யூடியூப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் அழிச்சிக்கலாம். லைக் வந்து எதாவது நீங்கள் தேவையில்லாம பண்ணிச்சிங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பப்ளிக்ல இருக்கு, நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, லைக் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ கண்டென்ட், இவ்வளோ கமெண்ட், இதெல்லாம் வச்சு நான் எதாவது டீச் பண்ணனா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கிறுக்கி விடுறீங்க, கிறுக்கி விடும்போது வந்து நடுவில் வந்து எதாவது ஆகிடுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரப்பர் எடுத்து நீங்கள் வந்து அசால்ட்டாக அழிச்சிக்கலாம். ஸோ டூல்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. அந்த வந்து இந்த ஸ்டாப் ஷேர் ஸ்க்ரீனிங், அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணனா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இது எல்லாமே வந்து டிக்கில் வைக்கிறது வந்து பெட்டரு, அதனால் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நடுவில் வந்து பசங்க ஏதாச்சும் ஷேர் ஸ்க்ரீன் ஃபோன்லேருந்து கூட பண்ண முடியும், அவங்க ஏதாச்சும் வந்து பசங்க ஏதாச்சும் ஷேர் ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் ஆகிடும் நீங்கள் ஏதாவது வெபினார் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து ஃபுல் கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கிறது வந்து கரெக்டு. ஸோ அவங்க டிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் டிக் எடுத்து விட்டிங்கன்னா அவங்களால பண்ண முடியாது ஷேர் ஸ்க்ரீனிங். இப்போ இதில் டிக் இருக்கிறதால இவனால் வந்து ஷேர் ஸ்க்ரீன் பண்ண முடியும். ஃபோனில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபோனில் வந்து ஜஸ்ட் அது அதே மாதிரி தான், ஷேர் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க எது தோணுதோ அவங்களால வந்து ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். லைக் வந்து இந்த வெபினார்ஸில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபென்ட் இந்த மாதிரி வந்து எதாவது
யாராச்சும் வந்து ஷோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி சேட் ஆனில் வச்சுக்கலாம். லைக் வந்து சேட்டை நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கும் பண்ணலாம், இல்லை வந்து காமனாகவும் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணலாம் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். லைக் வந்து ஏதாவது ஒரு யூஆர்எல் கூட நீங்கள் போடலாம். இப்போ அவன் நெட்டு ஆனில் இல்லாததால் இது வந்து வராது. பட் திங்ஸ் ஏதாச்சும் யூஆர்எல் போட்டு நீங்கள் வந்து காமிக்கலாம். பட் இதை வந்து நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். லைக் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்த யாராச்சும் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஃபோனில் அவங்க பிடிஎஃப் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து நீங்களே ஹோஸ்ட்டே அவங்க இல்லாத போது கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து இதை யூஸ் பண்ண வைக்கலாம். இதை யூஸ் பண்ண வச்சு நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து மெயின்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரைவசி செக்யூரிட்டி வெர்ஷனுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக வரலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். லைக் வந்து அவங்களால ஷேர் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஹோஸ்ட்டாக இருந்து அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனில் போய் அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் அந்த எல்லாராலையும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாது, உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் அதை ஆன் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு க்ளீனாக ஸ்க்ரீன் ஷேர் தெரியுது. ஸோ வந்து ஃபோனில் அங்கே பண்ணிகிட்டு இருக்கான், அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் இல்லாமல் மற்றவங்க பண்ணக்கூடாதுன்னா அந்த எடுத்து விட்டுறேன்னா எடுத்து விட்டுட்டோன்னா அவங்களால பண்ண முடியாது, கரெக்டாக. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் ஷேரோட உங்களுக்கு ஒரு பவர். ஸோ வந்து ஹோஸ்ட்டு தான் கம்ப்ளீட் பவர் இருக்கிறதால நீங்கள் வந்து தைரியமாக ஆப் யூஸ் பண்ணலாம். அதே வந்து இப்போ யாராச்சும் வந்து உங்களை ரிமூவ் பண்ணோம் இந்த மாதிரி நினச்சா கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பவர் இருக்குது. ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். லைக் வந்து உங்கள் வீடியோஸை நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து தானே ரெக்கார்ட் ஆகிடும். லைக் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரீனை ரெக்கார்டு வச்சு உங்கள் டேட்டா பேஸ்க்கு வச்சு நீங்கள் யூடியூப்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ ஏதோ ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வந்து ஃபோனில் வந்து அவன் ஆன் பண்ணியிருக்கான். ஸோ வந்து உங்களுக்கு தெரியுது. லைக் வந்து அவன் யாருக்குன்னு வச்சுருந்தாலும் அந்த ஃபோனில் தெரியல. பட் திங் இஸ் அதை ஸ்வைப் அப் பண்ணான்னா ஃபோன்லேயும் தெரியும், இதே மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 10 வீடியோ 100 வீடியோ கூட நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பண்ணலாம். அதுக்கான எப்படி எப்படிலாம் பண்ணுறதுன்றதையும் நான் இங்கே இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோஸ்ட்டு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். லைக் வந்து ரைட் சைடில் சேட் எவ்ரி ஒன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே சேட் ஆகும். அண்ட் தென் வந்து சேட்டு ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் கொடுத்து அவங்ககிட்டே சேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து உங்களால் இப்போ வந்து எல்லோரும் மியூட் ஆல்னு கொடுக்கும்போது உங்களால் பேச முடியலன்னா சேட் வழியாக சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாராச்சும் ரிமூவ் பண்ணோம் இவன் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் வந்து ரைட் சைடில் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்து வெளியாகிடும். ஸோ ஓவர் வியூ உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பொறுமையாக ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். ஸோ தட் வந்து எல்லா ஆப்ஷனும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். யூ வில் ஹாவ் சம் ஐடியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ வில் யூஸ் திஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட். அந்த மாதிரி ரைட் சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே தான் வந்து லாக் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லைக் வந்து இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஹோஸ்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் டீச் பண்ணலாம். ஒரே ஆப்ஷன் வந்து நீங்கள் மியூட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ஷேர் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மீட்டிங்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நடக்குது. சில பேர் வந்து வெபினாரில் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து அவுட் சைடு ஸ்க்ரீன் டெஸ்க்டாப்பில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஷேர் ஸ்க்ரீன் இதெல்லாம் தெரியும். எதாவது ஜாயின் பண்ணனா மட்டும் ஜாயினை கிளிக் பண்ணி அவங்க லிங்கே எடுத்து போடலாம். லைக் வந்து அவங்க லிங்க் எதாவது கொடுத்தாங்கன்னா அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் லிங்க் தான் பார்த்த திங்க் சும்மா வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணனாலே அந்த லிங்க் வந்து ஐடியா மாறிடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த வெறும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணாலே நீங்கள் ஆப் உள்ள போய் ஜாயின் கொடுத்துக்கலாம். எல்லாருக்குமே மற்றதெல்லாம் தெரியும் ஓரளவு வச்சுக்கோங்களேன். ஸோ த திங் இஸ் ஏதாவது மீட்டிங்னா மீட்டிங் பண்ணுவீங்க. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷெடியூல் மீட்டிங் இருக்குது. ஷெடியூல் மீட்டிங்னா பேசிக்காக என்னென்னா இப்போ வந்து ஒரு 5 மணிக்கு நீங்கள் மீட்டிங்னா நீங்கள் வரவரலோ நீங்கள் வரலனா கூட ஒரு 5-10 நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 100 பார்ட்டிசிபெண்ட்னா அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருமே கரெக்ட் டைமில் வர முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து இதை ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இந்த லிங்க் அமிச்சிட்டாலே அந்த விண்டோ 5 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த 5 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளே உட்காந்து எல்லோரும் வெயிட்டிங் ரூமில் இருப்பாங்க. நீங்கள் அப்படியே வந்து அந்த வெயிட்டிங் ரூம்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா எல்லோரும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து அக்செப்டும் பண்ணலாம், இல்லை அதே நேரத்தில் ஓப்பனாக நீங்கள் விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் தெரியாதவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் போட்டிங்கன்னா அன்னோன் பர்சன்ஸ்லாம் ஒரு அவங்க வினார் பார்க்கறதுக்கு மேபி நல்லவங்களாக இருக்கலாம் கெட்டவங்களாக இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி பாஸ்வேர்டோட கொடுப்பாங்க. ஸோ தட் வந்து 5 மணிக்கு டான் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட்டிங் ரூமில் இருப்பீங்க. ஹோஸ்ட் வருவார், மீட்டிங் ஆரம்பிப்பார், எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத். இது வந்து டெய்லி வெபினார் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். லைக் தட் உங்கள் பார்ட்டிசன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாக கூட நீங்கள் மீட்டிங் க்ரியேட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஃபோனு மொபைலு டெஸ்க்டாப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசராக இருந்தால் கூட இது சேம் ப்ரொசீஜர் தான்.
அதில் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பிரௌசருக்கு போயிடும், பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ ஜூம் ஆப் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு மாதிரி ஒரு 40 நிமிஷம் தான் வந்து உங்களால் பேச முடியும், அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் கட் ஆகிடும். ஒரு 100 பார்ட்டிசிபென்ட் வரல யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய நேரம் நீங்கள் பேசுவீங்க அந்த மாதிரி ஆளுங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் மாதம் $14 என்ன 1300 something 1600 இருக்கும். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் பிளானே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் 24 hours வரல நீங்கள் பேசலாம். ஸோ பிஸ்னஸ்க்காகலாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த $19 பிளான் கூட வாங்கிக்கலாம், 300 பார்ட்டிசிபென்ட்ஸு. ஸோ டைமிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிறைய பேர்லாம் பேசுவீங்கன்னா 500 பார்ட்டிசிபென்ட்ஸு என்டர்பிரைஸ் ப்ளஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 பார்ட்டிசிபென்ட்ஸு இன்க்ளூட்ஸ் வந்து 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரல போட்டுக்கலாம். ஸோ டைமிங் வந்து அன்லிமிட்டடாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சாதாரணமாக நீங்கள் பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க, ஃப்ரீ 40 மினிட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயோட வெபினாரே யூஸ்ஃபுல்லு. முடிச்சிட்டோன்னே திருப்பி நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் த திங் இஸ், இஃப் யூ ஆர் ஹேவிங் எ பெய்ட் வெபினார் இந்த மாதிரினா இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பெய்ட் வெர்ஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த ப்ரைவசி ஆப்ஷன் பற்றிலாம் நான் வந்து நிறைய பேசுவாங்க, ஜூம் வந்து சேஃபாக இல்லையான்னு. பட் த திங் இஸ் சிஓ சொல்லியிருக்காரு, திடீர்னு இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தோன்னே எங்களோட செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, பட் த திங் இஸ் வி ஆர் டெவலப்பிங். இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசிக் ப்ரிகாஷன் இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ஜூம் பாமிங்னு வாங்க கண்டவெல்லாம் வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டான பெஸ்ட்டான ஆப்பு உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.